ஹாய், ரொம்ப நாள் ஆச்சே. ஒரு லாங் வீடியோ போட்டு அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஆல்ரெடி தூத்துக்குடிக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே ஒரு சர்ச்சு வந்திருந்தோம். அந்த சர்ச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எங்கேருந்து எங்கே வர நீளம் இருக்குது பாருங்களாம். நம்ம ஊரில் வந்து சர்ச்சு சின்னதாக இருக்கும், இங்கே வந்து பெருசாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பின்னாடி இருக்கிறது, செகண்ட் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே நாங்கள் போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தாக்கி மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்களும் அங்கே போயிட்டு போய் நிறைய இருந்துட்டு அப்படி பீச் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ கோயில் வந்து உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம எத்தனை இடம் போனாலும் சரி தான், ஒரு கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாக்கி அந்த மன அமைதியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி பீச் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸ், சூப்பராக இருக்குது. தூத்துக்குடி பீச் இன்னும் நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கேன், நமக்கு வேறு தெரியாதா. சரி போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம். இந்த இடம் பாருங்களாம், இதில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஆழம் இருக்காதுன்னு நினைக்கி, அது ஆழம் இருக்கோ இல்லையோ நமக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஆனால் நிறைய போட்டெல்லாம் நிப்பாட்டி விட்ருந்தாங்க. நாங்கள் சைடில் நின்று மட்டும் பார்த்துட்டு போட்டில் போகலாம் போலுக்கு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, நாங்கள் போகலை. சைடில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடிக்கிற வெயிலில் எங்கேயாவது உட்காருவோம் அப்படின்னு சைடில் வந்து நிழல் கூட மாதிரி கட்டி விட்ருந்தாங்க. அதில் போயிட்டு எங்கள் பாட்டுக்கும் உட்காந்துட்டோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா மெயின் பார்க் அங்கே ஒன்று இருக்குது, அந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலாம் அப்படின்னு போனோம். இதுதான் அது. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பானிபூரி, அப்புறம் மசால் பூரி, ஐஸ்கிரீம், ஜூஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி கடலில் போய் காலில் அணைச்சிடலாம் அப்படின்னு வந்தோம். போமா, போட்டீங்க எவ்வளவு? சும்மாங்க இப்போ கடல்னாலே நிறைய பேருக்கு குளிக்கிறது பிடிக்கும், நனைகிறது பிடிக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு கால் நனைகிறது பிடிக்கும், மற்றபடி குளிக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு தெரியலை, பயமா இல்லை எதுக்குன்னு தெரியலை, பிடிக்காது. நானும் முன்னாடி போகிறேன், தண்ணி என் காலில் டச் பண்ணவே மாட்டேங்கி. அப்புறமா எப்படியோ உள்ளே போய் கொஞ்சோண்டு தொட்டுட்டு நீ சரி வராது, நமக்கு வேறு நீச்சலும் தெரியாது அப்படின்ட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். அந்த சைடு ஒரு போட்டு இருந்துச்சு பார்த்துருங்க, அதில் போயிடுவோம். ஏன்னா போட்டை தாண்டி நம்ம உள்ளே போக முடியலா, ஒரு கப்பல் இருந்துச்சு, அதனால் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு அந்த சைடு வந்துட்டேன். இந்த கப்பலை நம்பி பக்கத்தில் போனாக்கி அதுக்குள்ளேயும் தண்ணி, பாதி தண்ணியில் முங்கி போய் தான் ஒரு சைஸாக சரிஞ்சு போய் நின்றுச்சு. சரிடா, அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓடிடலாம் அப்படின்னு வெளியே ஓடி இருந்துச்சேன். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு, உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிற்க நிற்க அலை வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒடியை வந்துட்டேன் பின்ன மாதிரி. சரி ஓடிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கி ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கூட்டம் வரும்னு சொன்னாங்க. இப்படி தான் இருக்குது தூத்துக்குடி பீச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் ஒருக்கா பாருங்கள். நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம், அதான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கேன். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.